பாடுறவர் யாருன்னா தேவாதி தேவன். ஹல்லேலூயா. பார்ட்னரே யார்? பெரிய பார்ட்னர். அதான் கவனட்னா வேற ஒண்ணும் இல்ல. கடவுளே இப்ப எனக்கு யார மாறுறாரு? பார்ட்னரா மாறுறாரு. என் தொழில் பங்காளராக, என் தொழிலை உதவுகிறவராக, என் தொழிலை எனக்கு ஆலோசனைகளை வழங்கக்கூடியவராக தேவனே என்ன பண்றாரு? மாறுறாரு. செல்வந்தர்களாக தேவன் தன் ஜனத்தை மாற்றுகிறார், ஐஸ்வர்யங்களை அடைய வைக்கிறாரு. அது எப்படி அவர்களுக்கு வந்தது, எப்படி அவர்கள் அதை அடைந்தார்கள், சில காரியங்களை இன்னும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், போதிக்க விரும்புகிறேன். கவுனிங்க, 8:17 பாருங்க. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து. எல்லாம் சொல்லுங்க, சாமர்த்தியமும் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு தருகிறது இல்லை. ஆமென். பாருங்க, சிலர் அதை பயன்படுத்தி அதுல கொஞ்சம் வர முடியுதானா? வர முடியுது, அது ஒரு லெவல். ஆனா இங்க பேசுறது என்னன்னா, த கவனன்ட் வித் காட். தேவனோடு கூட ஒரு மனுஷன் இணைகிறான், கடவுளோடு கூட ஒரு ஒப்பந்தக்காரராக அவன் மாறுகிறான். இவனுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் யாருன்னா தேவாதி தேவன். ஹல்லேலூயா. பார்ட்னரே யாரு? பெரிய பார்ட்னர். அதான் கவனட்னா வேற ஒண்ணும் இல்ல. கடவுளே இப்ப எனக்கு யார மாறுறாரு? பார்ட்னரா மாறுறாரு. என் தொழில் பங்காளராக, என் தொழிலை உதவுகிறவராக, என் தொழிலை எனக்கு ஆலோசனைகளை வழங்கக்கூடியவராக தேவனே என்ன பண்றாரு? மாறுறாரு. அதனாலதான் சாமர்த்தியமும் கைபலனும் இது எனக்கு கொண்டு வரல, இது எனக்கு யார் கொண்டு வரா? அவருடைய உடன்படிக்கை. எல்லாம் சொல்லுங்க, உடன்படிக்கையின் ஐஸ்வர்யம். ஆமே. அப்ப கடவுள் சொல்றாரு, இல்லப்பா நான் உனக்கு பலனை தரேன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஒரு பலன். இந்த விதமாக மக்கள் கடவுளை யோசிக்கவே இல்லை ரொம்ப நாளா. அதனாலதான் இது ரொம்ப ஆழமா திருப்பி மறந்துடக்கூடாதுன்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். மக்கள் யோசிச்ச கடவுள்லாம் எப்படிப்பட்டவர்? அதனாலதான் சொல்லிட்டேன், நீங்க கடவுள் நினைக்கும் பொழுது எந்த சாயலை நீங்க பாக்குறீங்க? நியாய தீர்ப்பு அளிப்பவராக இந்த உலகத்தெல்லாம் முடிச்சு சீக்கிரமா போ, ஓடி போற அந்த உலகத்தை இப்படியே பார்த்து காமிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒன்று கரெக்டாக காமிக்கப்படலை. என்ன காமிக்கப்படலைன்னா, தேவன் இந்த வாழ்வின் தேவனாக இருக்கிறார். தேவன் இந்த வாழ்வின், நான் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்மோடு கூட இருந்து நம்மளை எல்லா சூழ்நிலைகளிலையும் வெற்றி சிறக்க பண்ணி வாழ்க்கையில் மேன்மைகளை கொடுத்து சத்துருக்குறையின் பேரில் வெற்றியை கொடுத்து எல்லா சூழ்நிலைகளையும் சவாலையும் ஜெயிச்சு இந்த உலகத்தில் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ கடவுள் உங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். இது விளங்கிடுச்சுன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு மாணவராக இது உங்களுக்கு விளங்கும்னா உங்கள் படிப்பில் நீங்கள் சிறந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. ஒரு தொழில் செய்கிற ஆளாக இது உங்களுக்கு விளங்குச்சுன்னா தொழில் உலகத்தில் நீங்கள் ஒரு ராஜாவாக இருப்பீங்க. ஆமென். ஊழியம் செய்கிற ஆளுக்கும் இருக்குது பாருங்க. அதனால்தான் பவுல் சொல்கிறாரு, இதை செய்வதற்கு எனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். கிருபைனா என்ன? பலன், எபிலிட்டி. த கிரேஸ், த வேர்ட் கிரேஸ் மீன்ஸ் எபிலிட்டி. எபிலிட்டி. அதனாலதான் வேதம் சொல்லுது, தேவன் சகலவித கிருபையையும் உங்களில் பெருக செய்ய வல்லவரா இருக்கிறார். தேவன் எல்லா கிருபைகளையும் கொடுக்கிறாராம், எல்லா கிருபையும் அவர் அளிக்கிறாராம். அப்ப எது கிருபனால என்னது? பலன். எல்லாம் சொல்லுங்க, பலன். இப்ப பவுல் சொல்றாரு, உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், எனினும் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருந்த அந்த கிருபையை அதை செய்ததுங்கிறாரு. அப்போ ஊழியம் செய்யறதுக்கும் என்ன உண்டாகுது? ஒரு சூப்பர் நேச்சுரலா, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலனை கடவுள் என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. ஆனா அதை நீங்க எல்லாரும் நம்புவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எதை? ஊழியம் செய்யறதுக்கு பலன் கொடுப்பாரு, அபிஷேகம் கொடுப்பாருன்னா அது நிறைய பேர் நம்புறாங்க. ஆனா இந்த ரெண்டு ஏரியாலாம் போயிட்டு வாழ்க்கையில பலன் வருதா அப்படிங்கறதெல்லாம் மக்கள் தெளிவில்லாம இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த இடத்த, இந்த வசனத்தை எடுத்து நாம பேசணும். அப்போ பணம் என்கிட்ட வருமானு கேட்குறாங்க, செழிப்பு எனக்கு வருமானு கேட்குறாங்க, நான் உயர்வு அடைய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், உங்களை உயர்த்தியே ஆகணும்னு ஒருத்தர் கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களை செழிக்க வச்சே ஆகணும்னு ஒருத்தர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாரு. உங்கள் கண் அவர் மேலே இருக்கும்னா, உங்கள் உள்ளம் அவரை சரியாக இப்படி விளங்கிக்கும்னா,
நீங்க உயர்த்தப்படுவது நிச்சயம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.